கருத்துக்களை சொல்ல போறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் மாய நாடி வாய்ப்பு செய்ய அப்படின்னா முதல்ல நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் நோய் எப்படி வந்துச்சு கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் அதோட தீர்வு கண்டுபிடிக்கணும். அதான் சிகிச்சை முறை. வணக்கம், என் பெயர் கவி. பிறவி பெருங்கடல் நீந்துவள் நீந்தார் இறைவன் அதி சேராதார். சாமி கும்பிட்டாடா நல்லபடியா உலகம்ல இருக்க முடியும். சாமி கும்பிடலன்னா உலகம்ல நல்லபடியா இருக்க முடியாது. வணக்கம், என் பெயர் மதுஸ்ரீ. நான் நிலை 4 படிக்கிறேன். இப்போ நான் ஒரு குறள் சொல்ல போகிறேன். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். மழை பெய்யாவிட்டால் அது இவ்வுலகில் செய்யும் தானமும் இருக்காது தன்னை இழுத்தும் தவமும் இருக்காது. வணக்கம், என் பெயர் அகரன். அகரன் முதலாம் எடுத்தலாம் ஆதி பகவான் உள்ளது. வணக்கம், என் பெயர் அனிஷா. நான் நிலை 5 படிக்கிறேன். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராத்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான். சவத்தோ சவம் சவி சவம் அச்சவம் சவத்தோ வாம் தலை உலகத்தோ சிறந்த சவம் சவி சவம். வணக்கம், என் பேர் அஸ்மிதா. நான் நிலை 6 படிக்கிறேன். வாழ்வோர் பகைவரை அஞ்சுக கேள்போர் பகைவர் தொடர்பு. நம்ம போர் முனையில் இருக்க நம்மளோட எதிராளியை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம பக்கத்துல இருக்கிற துன்பு கொடுத்துட்டு இருக்கவங்கள பார்த்து தான் பயப்படணும். நன்றி. வணக்கம், என் பேர் சந்தோஷி. வணக்கம், என் பேர் திவ்ய. நன்றி அம்மா. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தில் அகநக நட்பது நட்பேன். அப்படின்னா மூஞ்சை பார்த்து நட்பு கொள்றது நட்பல்ல, அதே மாதிரி நெஞ்சை பார்த்து நட்பு கொள்றது நட்பு. வணக்கம், என் பெரு தீபா. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோட்டான் கோல் எனும் சொல். மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவி என்னவென்றால் மற்றவர்கள் அவன் தந்தையிடம் நீ என்ன புண்ணியம் செய்தாய் இவனை பெற்றெடுக்கன்ட்டு கூறுவதுதான். வணக்கம், என் பெயர் சிவானி. நான் நிலை 4. மூப்பக்குலையும் அனுச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. அனுச்சம் பூ எப்படி முகந்தோன்னா வாடிருமோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா வேண்டா வெறுப்பாக வரவேற்றோன்னா அவங்க முகமும் வாடிரும். வணக்கம், என் பெயர் சுத்தி. யாருன்னு யாருன்னு நீங்கினால் நேரல் அதனின் அதனின் இளன். என் பெயர் சாயு. செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலே. வணக்கம், என் பெயர் தேவேஸ்வர் சேகர். இன்னைக்கு நான் கரு சொல்ல போறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரணும், ஒழுக்கம் உயிரினும் உமப்படும். அதுக்கு பொருள் என்னன்னா ஒழுக்கம் உயர்வை தரும், ஒழுக்கம் உயிரோட மேலானது. வணக்கம், என்னோட பேர் தர்ஷினி. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறுத்த மறந்தார்களுக்கும் உய்வு வாழ்வுண்டு. ஒருத்தவங்க செய்த நன்றிய மறக்கிறவங்களுக்கு வாழ்வே இல்லை. வணக்கம், எழுத்து பேர் பாரு. என்ன இன்னைக்கு நான் சவுத்து சவ குழு சொல்ல போறேன்.
சர்வம் டு சர்வம் செவி சர்வம் அச் சர்வம் சோது எல்லாம் தலே உங்க பேர் என்ன? என் பேர் சைனா. குரல் குரல் சொன்ன தீ நான் சித்தப்பும் உள்ளாறு மாறாது நான் நான் சித்தவது த்ரீ ஸ்டார் பச்சுக அனைவருக்கும் 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 வணக்கம். என் பேர் ஸ்டார்ட். என் பேர் பிரணவரா. நான் வந்து ஒரு திருக்குறள் சொல்ல போறேன். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்திலும் வல்லது அரசு. அதோட பொருள் இல்லாததுன்னா வந்து இப்போ வந்து அரசு வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கி அது வந்து ஒழுங்கா நல்ல வழியில வந்து அது வந்து யூஸ் பண்ணோம். என்னோட பேர் இஷா மதிவானன். கற்க கசற கற்றவை கற்றபின் நிற்க அதற்க தக. என் பெயர் மித்திகா மகேஷ்வரன். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகல் முடிச்சவனுக்கு கற்றதுனால் ஆய பயனருக்கும் வாழாடி வந்த சாத்தவன். என் பெயர் மிஷிகா மகேஷ். திருக்குறள் எழுதியது திருவருவன். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உலக. வணக்கம். என் பெயர் துஷ்யந்த். மலர் மிசை ஏகினார் மாநாடு சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நீங்க கடவுளை கூப்பிட்டுனீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் வாழலாம். Very good. என் பெயர் விசேஷ்வினி. பாருங்க இங்க பாருங்க 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 ஒரு குரல் சொல்லுமா? அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. அகரம் முதல எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்ற இலகு. உங்க பேர் என்ன? ஒரு திருக்குறள் சொல்லுங்க. சுத்தவடு.
வணக்கம். என் பேர் அகமது ஜினாசே. நான் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய துமலே. ஒரு நிமிஷம் அகமது. உங்க பேர் என்ன? விஸ்மிதா. ஒரு திருக்குறள் சொல்லுங்க. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் புறத்தே உள்ளது. செல்லு வணக்கம். எனது வணக்கம். என் பேர் அஃசானா. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் புறத்தே உள்ளது. வணக்கம். வணக்கம். குரல் சொல்லுங்க. வணக்கம். என் என் பெயர் வணக்கம். என் பெயர் வந்து அபிநோ. நான் வந்து ஒரு குரல் சொல்ல போறேன். தொட்டனை தூணும் மலக்கேணி மாலுக்கு கட்டளை தூணும் அறிவு. வணக்கம். என் பேர் நர்த்தனா. இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்மையும் செய்து விடல். வணக்கம். என் பெயர் அனுஷ்கா செல்வம். இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்மையும் செய்து விடல். யாராவது நம்மளுக்கு கெட்டது செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கே நல்லது செய்யணும். அவங்க வெக்கப்படுற மாதிரி. என் பேர் நந்தினி. தீனா சுத்து போல் உள்ளாரே ஆறாரே நாவினால் சுத்த வரு. வணக்கம். என் பேர் ரித்திஷ். அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆடி பகுவேன் முனைச்சுரை உலகு. கற்றுடலாம் எழுத்துக்கள் எல்லாம் அகத்தை அடிப்படையாக கொண்டு உள்ளது. அதுபோல் இளநிலையா வணக்கம். என் பேர் அர்ஷினி. நான் வந்துட்டு முகநகருக்கு திருக்குறள் சொல்ல போறேன். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. பொருள் அப்படின்னா என்னன்னா,
மூஞ்சியில சிரிச்சனே நட்பு கொடுக்குறாங்க இல்லையா, அது நெஞ்சமாவே நட்பு கிடையாது. நெஞ்சத்துல இருந்து நட்பு கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் நெஞ்சமான நட்பு. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இப்ப வந்து அரசு வந்து அந்த நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கி ஒழுங்கா நல்ல வகையில வந்து யூஸ் பண்ணோம். வணக்கம், என் பேர் காத்யா. இனிய உள்ளவாக இல்லாத குரல் கண்டிப்ப காய்க்கிறது. வணக்கம், பேர் வணக்கம், என் பேர் நிதீஷ். உலகத்தின் எய்தவர் மேன்மை இலக்கத்தின் எய்தவர் எய்தாபலி. வணக்கம், மீனிங் தெரியுங்களா? வெரி குட். தமிழ் எழுத்துகளுக்கு முதலாக இருப்பது போல இந்த இந்த உலகத்திற்கு கடவுள் முதலாக இருக்கிறார். வணக்கம், என் பேர் அதிதன். நான் நிலை இரண்டு படிக்கிறேன். ஆதி பகவான் ஒரு உலகு எழுத்துக்கள் முதல் எழுத்து ஆ, அது போல இந்த உலகில் முதல் நானது கடவுள். ஸ்டார்ட். வணக்கம், என் பேர் பிரணவ். துப்பாக்க துப்பாய துப்பாக்கி துப்பாக்க துப்பாய தூவும் மலை. மீனிங் மலை வந்து நிறைய தேவைகளுக்கு வரும். வணக்கம், என் பேர் அஸ்வத். தீனார் சுட்டபும் உள்ளாரும் ஆறாது நாவினார் சுட்டவடு. வணக்கம், என் பேர் ஆதவ் ஜெயம் முருகேஷ். என் குரல் வந்து அடுத்த காட்டும் பளிங்கு நெஞ்சம் கருத்தர் காட்டும் முகம். மீனிங் வந்து மார்பிள் வந்து எப்படி நம்மளோட மூஞ்சை வந்து அப்படியே காட்டுதோ அது மாதிரி நம்ம கஷ்டமாக இருக்கும்போது நம்ம மூஞ்சியை வந்து அதுவே காட்டும். செகண்ட் வந்து ஆற்றுவார் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை ஆற்றுவார் ஆற்றுவார் மாற்றின் பின் வந்து மந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின். மீன் வந்து நம்ம உடம்புக்கு மருந்தே வேண்டாம், எப்போனா வந்து சாப்பிட்டுட்டு அது ஜீர்ணமாயின்னு இது பண்ண
தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டா நமக்கு வந்து மறந்தே வேண்டாம். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட்.